ஒரு சம்பவம் ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. அங்க ஒரு ஜீவன் உட்காந்துருக்காங்க பாருங்க. பாரதி என்னடா ஆச்சு, என்ன ஆகணும்? ஹே காய்ஸ், நம்ம ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ட்ரிப் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆயிருக்குன்னு. ஓகே, அதெல்லாம் பழைய விஷயம், அதெல்லாம் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைனலாக நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இங்கே ஹாப்பியாகவும் சொல்லிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆனால் ஸ்டாப் ஆகவே ஆகாது, சும்மா வேறு லெவலில் பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கிறோம். அதேமாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஏஞ்சலெல்லாம் வந்து ஃபுல் பேக்கடு ஏஞ்சல் வெளியே நின்றுருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏவிஎஃப், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது வாய்ப்புகளே இல்லை. இன்னும் நிறைய பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். நிறைய பேர் நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வீடியோவில் போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன்றைக்கி டேட் என்னென்னா March 14th, இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி தாங்க நம்மளோட இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் டொனேட் பண்ண எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிகள் பல. இந்த சீரீஸில் எல்லாத்துலேயும் வந்து கீழே வந்து டொனேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என் கூட யார் வருது அப்படிங்கிறது இல்லாமல் ஆன் ரைடில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதுக்கு மேலே நம்ம கோபுரவுகளை பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ, லெட்ஸ் ஸ்டார்ட் த சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து பிளேலிஸ்ட்கான லிங்கே கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் வேறு லெவலில் இருக்க போது, நம்ம லடாக் ரைடை விட இது வெறித்தனமாக இருக்க போதுன்னு கூட சொல்லிக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு இதுக்கு மேலே கோபுரவுகளை பார்க்கலாம். அப்படி போக போக வெறித்தனமாக பார்க்கலாமா? வாங்க. பாரதி ஜாயின் ஆகிறாங்க. பாரதி வெல்கம். ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்க யார் யாருங்கிறத நாங்கள் வந்து சொல்லிடுறோம். முக்கியமாக வந்து போபோ கியர்ஸ். நான் வந்து இந்த போபோ கியர் வந்து கிட்டத்தட்ட இந்த போபோ மொபைல் ஹோல்டர் சார்ஜிங் ஹோல்டர் வந்து குயிக் சார்ஜ் 3.0 கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். லடாக் சீரீஸ்க்கு மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்தே ஹோல்டர் தான் இந்த ரைடுக்கும் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஆன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு ஃபோன், இருந்தாலும் நான் ஆன் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ஜர் வந்து இந்தியாவில்ன்னு சொல்லும் போது போபோ கியர்ஸ் வந்து இந்த போபோ வந்து சார்ஜிங் ப்ளஸ் மொபைல் ஹோல்டர் வந்து சும்மா வேறு லெவலில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இந்த ஹோல்டர் நான் சஜஷன் பண்ணுறேங்க, கண்டிப்பாக 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. லடாக் சீரீஸும் இருந்தாலும் சரி, இந்த ஒரு சீரீஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ரைடாக இருந்தாலும் சரி, சும்மா வேறு லெவலில் நம்ம வந்து சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கு சார்ஜரு. இன்னும் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மொபைல் ஹோல்டருக்கான கேரண்டி நான் சொல்லுவேங்க. அதேமாதிரி இது நீங்கள் வாங்கணும்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 15% டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது. கீழே Arun15 அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் கோடு கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கவுண்ட் கோடு போட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 15% உங்களுக்கு லெஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போபோ ஹோல்டர் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான வீடியோவும் போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சேனல்னால் ரைடர் பிளாக். அந்த சேனலில் இருக்கிற நண்பர் வந்து நமக்கு வந்து இந்த ரைடுக்கு மோர் தென் ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி தான் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து குவைத்திலேருந்து ரெண்டு ப்ரோ வந்து மேலும் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் பேரை சொல்ல வேணாம் ப்ரோ, அதுக்கான வந்து நாங்கள் செஞ்சதுக்கான இதே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஊரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், உண்மையிலுமே அவங்கெல்லாம் மறக்கவே முடியாத ஒன்று. ஏன்னா இந்தளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. யாரும் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஏவிஎஃப் நிறைய பேர், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் டொனேட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நீ கார்டு கொடுத்த நண்பர் கார்த்திக், மனமார்ந்த நன்றி நண்பா. ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் டொனேஷன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வீடியோஸை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் தான் கேட்குறேன். இந்த ட்ரிப் முடிக்கலாம், 2 லாக் அபோவ் போகணும்னு ஒரு இருக்குது. இந்த இயர் எண்டிங்கில் ஒரு 5 லாக் சப்ஸ்கிரைபராவது தாண்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் கூட 1 மில்லியன். முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஏவிஎஃப் லவ் யூ. அதே மாதிரி இன்னொன்று கேட்பீங்க, பாரதி வராப்பில் இந்த ட்ரிப் ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மோர் தென் சர்ப்ரைசிங்கான ஒரு ரைடுன்னு சொன்னீங்களா, பாரதி நம்ம கூட தான் இருக்கிறாரு, பார்த்துக்கலாம். பார்ப்பீங்க ரைடில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பில்லியன் ரைடர் வராரு.
அவ்வளோதாங்க, அவர் ரீச் பண்ணியாச்சு. அவர் யார் என்ன நிறைய பேர் கேட்கலாம், அது வந்து அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கடவுளே காப்பாத்துரு, நான் வேற எதுவும் கேட்கலவங்க. கேட்குற ஒரே விஷயம் நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ வந்து ஓமலூர் வந்துட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம ஹைவேஸ் தான், சும்மா பயங்கரமாக அப்படி போயிட்டே இருப்போம். இப்போ நம்மளோட பில்லியன் ரைடர் அவரை மீட் பண்ண போகிறோம். இங்கே தான் எங்கே நின்றுருப்பார், எவத்துக்கெல்லாம் நிற்கிறாருன்னு தெரில. ஃபைனலாக சுகந்தை மீட் பண்ணியாச்சு, நம்மளோட பில்லியன் ரைடர். இன்னும் நிறையவே இருக்குது, நிறையவே இருக்குது, இதெல்லாம் கம்மி போல அதெல்லாம் பார்க்கட்டும். நம்மளோட சுகந்தை வந்து மொபைல் டெக்னீஷியன், நம்மளோட ஃபீல்டில் தான் ரொம்ப நாள் பழக்கம். சரி, தலையும் விட்டுட்டு நான் உங்களோட ட்ரிப்புக்காக வரேன் அப்படின்னு வந்து நம்ம சுகந்த் வந்து வந்திருக்காரு. சொல்லப்போனால் நம்ம ஃபீல்டு, நம்ம ஜிஎஸ்எம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஹெல்மெட் கழட்டு கழட்டி தான் ஆகணும். ஓகே ஓகே, நம்ம ஃபீல்டில் இருக்கிறவர் தான் இவரும், நல்ல ஒரு டெக்னீஷியன். இப்போ வந்து இப்போதைக்கு இந்த ஒரு எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியல, நம்ம கூட சித்திரவாத சின்ன படுறது எல்லாமே நம்மளாக இருக்கும். ஏன் இது ஏன் கழட்டு வருது? ஆ, சாப்பிட்டு அதெல்லாம் ஓகே ஓகே, பட்ஜெட் கூட தானே முடிக்கிறோம். சரி, போய் பூந்துடலாம். தலையாளி நீ இருக்கும் போது என்ன கவலை? இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக ஹைவேஸில் தான் கிளம்ப போகிறோம். எந்த அளவுக்கு ஃபன் ஃபுல்லாக அமையுதுங்கிறது நீங்கள் விலாகில் பார்ப்பீங்க. பார்த்துருவோம் பார்த்துருவோம். ஓகேங்க, பாரதி பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னான். பெட்ரோல் அடிச்சிக்கா, பெட்ரோல் அடிச்சிக்க, நீ நான் பேக் பண்ணுறேன். இல்லை, நான் அந்தான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் பேக் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். ஓகேங்க, இப்போ வந்து ஒரு வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் வந்தவொடனே ஒரு சில சம்பவங்கள் ஆயிடுச்சு. ஒரு சில சம்பவம் இல்லை, மிகப்பெரிய சம்பவம். இது இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே ட்ரிப்பு கிளம்பும் போது ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகும், அதே போல் தான் இப்பயும் மிஸ் ஆகிருக்குது. என்ன பொருள் மிஸ் ஆச்சுன்னா டென்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஓமலூர் வந்தேங்க. வந்துட்டு நம்ம சுகந்தை மீட் பண்ணோன்னே பங்கில் வந்து பாரதி பெட்ரோல் போடணுன்னு நின்ன இடத்துல சுகந்த் பார்த்துட்டு எங்கே டென்ட்டு அப்படின்னு கேட்டாப்புல. ஐயோ ஐயோ, அப்போ தான் எனக்கு ராம வச்சு அவன் விட்டுட்டுனா அப்படின்னு. ஏ சுகந்த், பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சு. இல்லை, அது வந்து எங்கேயும் காணாமலாம் போல, நீ பார்த்த வேலை இல்லை வேற ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் என்ன எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்காங்க பாருங்க. பாரதி என்னடா ஆச்சு, என்ன ஆகணும், மிகப்பெரிய சம்பவம். இப்படி அவரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மூணு பேர் வந்து முக்காடு போட்டு உட்காந்துருக்கிற ரேஞ்ச் ஆகி போச்சு. கிலோமீட்டர்ல வந்து முக்காடு போட வச்சிட்டேன். நல்ல வேலை இப்ப பார்த்து சொன்னாங்க, இல்லைன்னா அவ்வளோ திருப்பி நான் தான் அங்கே தருமபுரியில் வந்துருக்கணும். நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஆகும்னு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, பாரதி தான் வந்து ஷார்ட்கட் அமைச்சு விட போறோம். அதே மாதிரி ஷார்ட்கட்ல இருந்து பாரதி வர போறாரு. போய் டென்ட் எடுத்துட்டு அவர் தான் வரப்போறாரு வீட்டுக்கு போயிட்டு. இப்போதைக்கு இந்த சம்பவம் ஆகிறது, டென்ட் எடுத்துட்டு வர்றது எல்லாமே பாரதியோட சேனல்ல வரும். போய் செக் பண்ணி பாருங்க, சேனல் லிங்க் கீழே எடுத்துருக்கேன். இப்போதைக்கு பாரதி கிளம்புறாரு, கொஞ்சம் தெம்பா அப்படியே போயிட்டு வாங்க சார். சரி, மயக்கம் கீது போட்டுறாதீங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. ஏங்க என்ன போறப்பீங்க, எனக்கு சாப்பிடுவீங்கன்னு. நீ வந்தா தான் நாங்கள் சாப்பிடுவோம். யாருக்கு தெரியும், 2002 சாப்பிடுவோம் வந்ததுக்கப்புறம். நீங்க இப்போதான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. பை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட நீ கார்டு அண்டு வந்து எல்போ கார்டு எல்லாத்தையும் வந்து நம்ம சுகந்த் கொடுக்க போகிறோம். ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஏன்னா என்கிட்ட ரைடிங் ஜாக்கெட் இருக்கு, அவங்ககிட்ட வந்து லெதர் ஜாக்கெட் தான் என்னோட தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சேஃப்டி முக்கியம், என்னை விட பில்லியனுக்கு இன்னும் சேஃப்டி அதிகம். ஏன்னா நாம் தான் வந்து நம்ம சுகந்தை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும். அதனால் வந்து சுகந்துக்காக சேஃப்டிக்காக நான் அப்படியே
ஏதாவது ஒரு சம்பவம் ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்பவே நான் சொல்லிட்டேன் அருண் அருண் தான், யாருமே கிடையாது. அவன் அவன் சொல்ல கூட தேவையில்ல, நான் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஆமா, வேற யாருமே கிடையாது, நான் கிளியராக சொல்லிட்டேன். நம்ம சுகந்தோட சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மோர் தென் இம்பார்ட்டன்டான வீடியோஸ் நிறையவே வந்துட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிப்பில் இணைஞ்சி நிறைய பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். மோர் தென் வந்து நிறைய எபிசோட்ஸ் வரும், நிறைய பார்ட் பார்ட் ஆஃப் த வீடியோஸும் வரும். எல்லாத்தையும் போய் பார்த்து ரசித்து சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, மோர் தென் கம்ஃபர்டபுள். நம்ம சுகந்தரை வந்து சேஃப்டி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது இருக்குது, இது வந்து அவன் ஜிப் போட்டானா மட்டும்தான் இது போட முடியும். இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம். நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைடு வந்து வெடிக்கணும். அண்ட் தென் அருண் ஆல்சோ முட்டைக்கு மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இப்போ உங்கள் ஓமலூர் அந்த இடத்துல நாம் நானும் சுகந்தெல்லாம் பேக் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் பேர் வசந்த், உங்கள் பேர் கோவல், உங்கள் பேர் ஜெகதி, உங்கள் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இவங்கெல்லாம் வந்து நம்மளை மீட் பண்ணிட்டு நம்மளோட ரைடுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா படிங்கண்ணா, மாஸ்க் போட்டு நல்லா சேர்த்து. ஓகே ஓகேங்க, இப்போ வந்து தலவாப்பட்டி வந்துட்டோம். என்னோடய ஃபேவரட் கிரஷர் இது, ஏன்னா இதில் நிறைய அனுபவங்கள், நிறைய காயங்கள், நிறைய வழிகள், நிறைய அனுபவித்த ஒரு இடம்னு கூட சொல்லலாம். இது தலவாப்பட்டி தீவெட்டிப்பட்டி இந்த இடம்லாம். இப்போ வந்து நல்ல வெயில் சுருக்குன்னு அடிக்குதுங்க, நல்லா வேர்க்குதுங்க கூட, பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம பாரதி வந்து டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் தொப்பூர் கணவாய் வழியாக. இந்த தொப்பூர் கணவாய் பற்றி நிறையவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கும், நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், இந்த மாதிரி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுமாரிலாம் எனக்கு பெருசாக வந்து அமானுஷ்யமான விஷயம் மேலே நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிறது கேட்க அமைச்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வளைவுகள்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஒலி எழுப்பிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி நிறையவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கீழே போகும்போது செகண்ட் கியரில் மட்டும் போங்கங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரைடு வந்து ஸ்டாப் ஆன வீடியோலேயே. நல்ல ஒரு பராமரிப்பு. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் வந்து ஆடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து ஆடியோ இருக்கிற. அதுமாரி நாங்கள் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வலிப்பு வந்துருச்சு. இதாச்சு வந்தவொடனே நிறுத்திட்டு போய் அவரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு போனோம். லாரியில் வந்தவரா? நடந்து வந்துருந்தாரா? அடிங்க அடிங்க அடிங்க. போதும் போதும் விடுங்க. சாப்பிட்டு மூணு நாள் ஆகுதா? ஏதாவது ப்ரூஃப் எதனத்தர வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது? ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுங்களா? போய் சாப்பிடலாம். இல்லை இல்லை, வண்டிலேயே கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு. வேலூரானா? சரி, அப்படினா கூட்டு போயிடலாம். நம்ம கூட்டு போறீங்களா? கூட்டு போயிடலாம். ப்ரூஃப் எதுவும் இல்லைங்களா? கொண்டு போய் வீட்டிலேயே விட்டுறோம். நல்லா கழுவுங்க.
கழுவ மூஞ்சி கழுவ மூஞ்சி வாயில தொடி தண்ணி வேண்டாவா என்ன சாப்பிடுறீங்க சேர்த்துடுங்க செப்பல் போடுங்க போலாம் கடை ஹோட்டல் எங்கண்ணா இருக்குங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வண்டி திருப்பி பாரதி திருப்பு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி திருப்பு வண்டி திருப்பு பரவாயில்ல நீங்க போயிட்டு இருக்கிறதாட்டி ஆச்சு ஆள் இல்லாத இடமா இருந்தா என்ன குடிச்சுட்டு கிடக்குறான்ட்டு போயிட்டே போங்க கால தூக்கி போடுங்க நீ அது புடிச்சு அந்தாண்ட எடுத்துட்டு இருக்கா பாரு பிடிச்சிக்க பரவாயில்ல அதெல்லாம் மண் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிடிச்சிங்க இடுப்பு பிடிச்சிங்க நல்லா பிடிச்சிக்கிட்டீங்களா ஓகே தானே சரி ஹோட்டல் எங்கேயாவது இருக்குதான்னு பாரு அப்படி பின்னாடியே வரோம் ஆ நல்லா பிடிச்சிங்க பொறுமையாக போ ஆ சரிண்ணா சரிப்பா இல்லை நாங்கள் இன்டர்நேஷ்னல் ரைடு பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் முதல்ல சேவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதான் என்னன்னே புரியல நாம் தான் போய் சாப்பிட வச்சு அவர் தெளிவு பண்ணி என்னென்னு கேட்கணும் மயக்கத்திலே இருக்கிறாரு அவர் நாங்கள் தாங்க இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் வேலூரே கொண்டு போய் உள்ளான்ருக்கோம் அவங்க வீட்டிலே விட்டுறலாம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆனா அவருக்கு யாரையும் ரோட்ல கூப்பிட்டு விட்டுலாம் போக கூடாது இல்ல நாம பொறுமையா எவ்வளவு பொறுமையா ஆனாலும் சரி இன்னைக்கு நான் சாயந்தரமே ஆனாலும் சரி கொண்டு போய் பொறுமையா உங்க வீட்டிலே விட்டுறோம் ஏன்னா உங்களுக்கு உடம்பு சேரல அதனாலதான் பாக்குறோம் ஆ எவ்வளவு டைம் ஆனாலும் சரி பொறுமையா கொண்டு போய் விடலாம் ஏன்னா அவர் எங்க மயங்கி விழுவாருன்னு தெரியாது ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு ஆமாம் சாப்பிட வச்சு அவர் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே பேசி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஆமாம் வேற ஒரு ஹோட்டலில் கூட காணோம் கீழே தான் போகலாம் கீழே போகலாம் மேக்ஸிமம் யாரும் இப்படி இருக்கிறவங்கள வந்து விட மாட்டாங்க ஏதோ ஒரு ஹோம் மொழியாவது ஹோட்டலுங்க இருக்கு பாரதி பைக் அங்கே எடுத்துருவா அப்படியே கூட்டுவா அப்படியே அங்கே வண்டி எடுத்துருவா நெவலில் போடுதாங்க இல்லை அந்த நெவலில் போடுங்க தெரியும் ஓகே ஓகே சாப்பிட வச்சா சரி வரும் கை கையும் கழுவுறது போ போய் யாரோ ஒருத்தர் போகலாம் ஆமாம் ஆமாம் மயக்கம் போட்டார் மயக்கம் போட்டார் சாப்பிடாம வந்திருக்கார் போல் ஆமாம் ஆமாம் கையும் கழுவுறது தாங்க ஆமாம் ஆ கை கழுவுங்க நல்லா ரெண்டு கையும் சேர்த்து கழுவுங்க உங்கள் பேருண்ணா அருண்ங்களா நம்ம பேர் என் பேர் தான் உங்கள் அப்பா பேருங்க அம்மா பேர் ஓகே சரி வாங்க சாப்பிட்றலாம் அதான் அப்படி உட்காரன் என்ன என்ன அவரு நாங்கள் வேலூரில் சேர்ந்து வந்துருக்கோம் சேர்ந்து வந்து உடம்பு சரியில்லை
அவ்வளோ. வண்டி திருப்பிக்கா. கால் தூக்குங்க அப்படியே. கால் தூக்குறா? தூக்குண்ணா. அவ்வளோதான், பிடிச்சு நல்லா உட்காருங்க. கீழே கை போடுங்க. பிடிச்சு பொறுமையா போ. அவர் இப்போதாங்க சாப்பிட்டாரு, சாப்பிட்டதும் அவரால் முடியல, திருப்பியும் ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால் திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டுருக்கோம். இன்னொருத்தர் வந்தாருங்க, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வழி காட்டுறாரு. பாரதி அப்படியே அவன் பைக்கில் உட்காரச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்ஸுங்கிறது ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். என்ன பண்ணுறது, ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, திருப்பியும் ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால தான் இப்போ தான் சாப்பிட வச்சோம். சாப்பிட்ட உடனே வெளியே வந்தவொடனே ஃபிக்ஸ் வந்துருச்சு. இப்படியே விட்டோம்னா இப்படியே கூப்பிட்டும் போக முடியாது, என்னங்கிறத பார்க்கணும் முதல்ல. டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு போயிட்டுருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டலு தான், ஜிஹெச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏதாவது அடிச்சிருச்சா? ஹாஸ்பிட்டல் கூட்ட வந்து வச்சுக்க, அவரை இறக்கணும். பொறுமை பொறுமை பொறுமை. மயக்கம் வந்து விழுந்துட்டார். ஃபிக்ஸ் ஆ ஃபிக்ஸ் வந்துருச்சுண்ணா. ஓகே, நல்லா தான் நடக்கிறது, எல்லாமே நல்லா தான் நடக்கிறாரு. மாஸ்க் நான் தான் போட்டிருக்கேன். கரெக்டாக அவர் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனோங்க. ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனவுடனே நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்தும் சீக்கிரமாக இவர் வந்து அட்டன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி அவரோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன ஏது, திருப்பியும் ஃபிக்ஸ் வருமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் டாக்டர்கிட்ட. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 or 2 hours பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னாங்க. அது வரைக்குமே அவரை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலும் ஜிஹெச்சில் அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிட்டு வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டோம்.